நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சூப்பர் மில்க் பிஸ்கெட் வெர்சஸ் குட் டே பிஸ்கெட். ஸோ இதில் என்னடா இது, இதுக்கு நான் இது எல்லாமே ஒரே பிஸ்கெட் கேட்டேன்னா, மில்க் பிக்கி சூப்பர் மில்க் பிஸ்கெட் வேறு டேஸ்ட்டு, ஸோ இந்த இது வேறு ஷேப், ஷேப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப் எவ்வளோ இருக்கும்ன்றதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எது சிறந்தது, யார் வின்னர் அப்படின்றது வாங்க டேஸ்ட்டாக இருக்கு, எதில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, எதில் பிஸ்கெட் அதிகமாக இருக்குது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பிஸ்கெட்டும் எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு தட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு தட்டு இருக்குது, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் நான் ஒரு பிஸ்கெட் எடுத்துக்கிறேன், ஒரு நிமிஷம், ரெண்டு தட்டு வச்சுருக்கேன், மூணு தட்டு எடுத்து, ரெண்டு தட்டு ஒரே மாதிரி எடுத்துருக்கேன். ஒரு தட்டில் சூப்பர் மில்க் பிஸ்கெட் நான் கண்டிப்பேன், சூப்பர் மில்க் பிஸ்கெட் டேஸ்ட்டு அப்படின்ட்டு எவ்வளோ பிஸ்கெட் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரிதா பிஸ்கெட், ஓட்டலாம் இது நாட்டு மாட்டு பாலில் செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பிஸ்கெட் வந்து உடஞ்சிச்சு, போட்டுடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 பிஸ்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் இது டேஸ்ட் எப்படி இருக்கு செக் பண்ணலாம். வா சூப்பர், இதில் சிறந்தது நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. அடுத்த குட்டையில் எவ்வளோ இது இருக்குது, எவ்வளோ பிஸ்கெட்ஸ் வந்து வந்து பிடிச்சி பார்க்கலாம். மூக்கில் கட்டிடுச்சு, ஆக்சுவலி கம்மியாக தான் இருக்கும். ஓகே குறிச்சி கொட்டியாச்சு, பார்த்தாலே தெரிஞ்சு எது அதிகம் எது கம்மிட்டு, குட் டே தான் கம்மியான எண்ணிக்கை, நான் எதுவும் அவசியம் இல்லை. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே, த வின்னர் இஸ் வேற அனௌன்ஸ் பண்ணிடலாம், த வின்னர் இஸ் மில்க் பிக்கிஸ் சூப்பர் மில்க் பிஸ்கெட் இஸ் த வின்னர். நாட்டு மாட்டு பாலால் செய்யப்பட்ட சூப்பர் மில்க் பிஸ்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் வின்னர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு பிஸ்கெட், ரெண்டுத்திலையும் சிறந்தது அப்படின்னு பார்த்தா டேஸ்ட்லேயும் எவ்வளோ பிஸ்கெட் இருக்குதோ அப்படின்றது நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ரெண்டுத்துலேயுமே வின் பண்ணது நம்ம மில்க் சூப்பர் மில்க் பிஸ்கெட் தான். ஆனால் குட்டை பிஸ்கெட்டே எனக்கு அவ்வளோ பிடிக்கலன்னா ஒப்புழு பார்த்தீங்களா, எனக்கு டேஸ்ட் நல்லா தான் இருக்கு, சாப்பிட முடியல, மேலே தான் கொட்டிடுது. அந்த இதில் எனக்கு குட்டே பிடிக்கலை எந்த வகையிலும், ஆனால் என் கையில் கம்மியாக தான் இருக்குது குட்டே, மில்க் பிக்கிஸ் அதிகமாக இருக்குது. ஓகே ஸோ ஃபைனலி நம்ம ரெண்டுத்தையும் ஜட்ஜ் பண்ணி பார்த்ததில் மில்க் பிஸ்கெட் மில்க் பிக்கிஸ் தான் சிறந்தது. ஓகே ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பர் மில்க் பிஸ்கெட் சூப்பர் மில்க் பிஸ்கெட்டா இல்லை கூட்டேவான்னு பார்த்ததில் மில்க் பிஸ்கெட் இதுவாகிடுச்சு. நான் போயிட்டு எண்டு கார்டு சொல்கிறேன். ஸோ ஃபைனலி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் முச்சிட்டோடே சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் இதை அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டென்ட்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் ரெண்டு பிஸ்கெட் பிரிச்சுருக்கிறேன், எங்கள் வீட்டை திட்ட போகிறாங்க, ஏடா உனக்கு இது கொலவரி அப்படின்ட்டு திட்ட போகிறாங்க, ரொம்ப 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 திட்டு வாங்க போகிறேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி
ஆல்ரெடி கிளிக் கொடுக்க மறந்துடாதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெட் கலரில் இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தமிழை கற்போம், தமிழை காப்போம். நன்றி.